காலை மதுபன். ஓம் சாந்தி முரளி பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளை தேகமற்ற ஒரு தந்தையை நினைவு செய்தால் உங்களது அனைத்து கர்ம இந்திரியங்களும் குளிர்ச்சியாக மாறிவிடும் யார் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களோ அவர்களது அடையாளங்கள் என்ன பதில் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு இந்த பழைய உலகின் மீது எளிதாகவே வைராகியம் ஏற்பட்டுவிடும் இரண்டாவது அவர்களது புத்தி எல்லையற்று இருக்கும் சிவாலயம் செல்வதற்காக அவர்கள் தூய்மையான மலராக மாறுவதற்கான முயற்சியை செய்வார்கள் மூன்று எந்த அசுர நடத்தைகளும் இருக்காது நான்கு எவ்வித அசுர காரியங்களையும் செய்யவில்லை தானே என்ற தனது கணக்கை வைப்பார்கள் தந்தையிடம் உண்மையை கூறுவார்கள் எதையும் மறைக்க மாட்டார்கள் பாடல் என்னை அவரிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது ஓம் சாந்தி இப்பொழுது இது எல்லையற்ற விஷயம் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன உலகில் பலரை நினைவு செய்கின்றனர் பல தேகதாரிகளின் மீது அன்பு வைக்கின்றனர் தேகமற்றவர் ஒரே ஒருவர் அவர்தான் பரமபிதா பிரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார் நீங்கள் இப்பொழுது அந்த ஒருவரிடத்தில் மட்டுமே புத்தியின் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது பிராமணர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றவைகள் அனைத்தும் கலியுகத்தின் விஷயங்கள் அங்கிருக்கும் வழக்கங்கள் மற்றும் இங்கிருக்கும் வழக்கங்களும் முற்றிலும் தனிப்பட்டவை இங்கு எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு இந்த பழைய உலகில் இருந்து விட்டு சென்றவர்கள் அல்லது இருக்கின்றவர்களை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் யாருக்கு என்ன புரிய வைக்க வேண்டும் என்பது புத்தியில் முழு நாளும் ஓட வேண்டும் யாருமே அறிந்திராத உலகின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள் கடந்த காலம் என்றால் எப்பொழுது ஆரம்பமானது நிகழ்காலம் இப்பொழுது எப்படி இருக்கிறது சத்தியூகத்திலிருந்து ஆரம்பமானது ஆக சத்தியூகத்திலிருந்து இப்பொழுது வரை மற்றும் எதிர்காலத்தில் என்னவாக மாறும் என்பதை உலகத்தினர் முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் சித்திரம் போன்றவைகளை உருவாக்குகின்றீர்கள் இது மிக பெரிய எல்லையற்ற நாடகம் பொய்யான எல்லைக்குட்பட்ட அந்த நாடகத்தை அதிகம் உருவாக்குகின்றனர் கதை எழுதுபவர் ஒருவர் நாடகத்தின் காட்சிகளை உருவாக்குபவர் வேறொருவராக இருப்பார் இந்த ரகசியங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கின்றது இப்பொழுது எதுவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவைகள் இருக்காது வினாசம் ஆகிவிடும் ஆக நீங்கள் சத்தியத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக காண்பிக்க வேண்டியிருக்கும் எவ்வாறு அஜ்மீரில் தங்க துவாரகை இருக்கிறதோ அதிலிருக்கும் காட்சிகளை எடுத்துக்கொண்டு புது உலகை உருவாக்கி பிறகு தனியாக காட்டுங்கள் இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும் இதற்கான சித்திரமும் இருக்கிறது அல்லவா மேலும் இந்த புது உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது இவ்வாறு சிந்தனை செய்து நல்ல முறையில் உருவாக்க வேண்டும் இதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் இந்த நேரத்தில் மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல் புத்தியுடையவர்கள் போல இருக்கின்றனர் நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கின்றீர்கள் இருப்பினும் புத்தியில் அமர்வது இல்லை எவ்வாறு நாடகம் தயாரிப்பவர்கள் நல்ல காட்சிகளை உருவாக்குகின்றார்களோ அவ்வாறு யாருடைய உதவியை அடைந்தாவது சொர்க்கத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக உருவாக்க வேண்டும் அவர்கள் நல்ல கருத்துக்களை கொடுப்பர் யுக்திகளை கூறுவர் அவர்களுக்கு புரிய வைத்து மனிதர்கள் வந்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு நன்றாக உருவாக்க வேண்டும் உண்மையில் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள் தாரணையும் செய்கின்றீர்கள் தேக அபிமான புத்தியுடையவர்கள் சீச்சியானவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஆத்ம அபிமானியாக இருப்பவர்கள் நறுமணமுடைய மலர்கள் என்று கூறப்படுகின்றனர் இப்பொழுது நீங்கள் மலர்களாக ஆகின்றீர்கள் தேக அபிமானம் இருப்பதால் முள்ளாகவே இருந்து விடுகின்றார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராகியம் உள்ளது உங்களுடையது எல்லையற்ற புத்தி எல்லையற்ற வைராகியம் நமக்கு இந்த விகார உலகின் மீது மிகுந்த கோபம் இருக்கிறது இப்பொழுது நாம் சிவாலயம் செல்வதற்காக மலர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு ஆகை கொண்டிருக்கும் பொழுது தவறாக நடந்து கொண்டால் இவரிடத்தில் இப்பொழுது பூதம் பிரவேசமாகி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரே வீட்டில் கணவன் அன்னப்பறவையாக மாறிக்கொண்டிருக்கிறார் மனைவி புரிந்து கொள்ளவில்லை எனில் கடினமாகி விடுகிறது கொள்ள வேண்டியிருக்கிறது இவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள் இல்லை யார் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் மாறுவார்கள் பலரது கெட்ட நடத்தைக்கான புகார்கள் வருகின்றன இந்த அசுர குணங்கள் உள்ளன அதனால்தான் தந்தை தினமும் புரிய வைக்கின்றார் தனது கணக்கை இரவில் பாருங்கள் இன்று நான் எந்த அசுர காரியமும் செய்யவில்லை தானே முழு ஆயுளிலும் என்ன தவறு செய்தீர்களோ அதை கூறுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் யாராவது பெரிய தவறு செய்திருந்தால் பிறகு டாக்டரிடம் கூறுவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது ஏனெனில் மரியாதை போய்விடும் அல்லவா கூறாமல் இருப்பதன் மூலம் மேலும் நஷ்டமாகிவிடும் மாயை அந்த மாதிரி தாக்கிவிடுகின்றது அதாவது முற்றிலும் அழித்து விடுகின்றது மாயை மிகவும் திறமை வாய்ந்தது ஐந்து விகாரங்கள் மீது வெற்றி அடையவில்லை எனில் தந்தை என்ன செய்வார் தந்தை கூறுகின்றார் நான் கருணை கடலாகவும் இருக்கின்றேன் காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்கின்றேன் பத்தீத்த பாவனரை வாருங்கள் வந்து தூய்மையாக மாற்றுங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள் இரண்டுமே எனது பெயர்கள் தானே எவ்வாறு கருணை முள்ளம் உடையவராக இருக்கின்றேன் பிறகு காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன் அந்த பாகத்தை இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கின்றேன் முல்லை மலராக மாற்றுகின்றார் எனில் உங்களது புத்தியில் அந்த குஷி உள்ளது நீங்கள் அனைவரும் பார்வதிகள் என்று அமர்நாத் தந்தை கூறுகின்றார் இப்பொழுது நீங்கள் என் ஒருவரை நினைவு செய்தால் அமரபுரிக்கு சென்று விடுவீர்கள் மேலும் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் அந்த யாத்திரை செய்வதனால் உங்களது பாவங்கள் அழியாது இவை பக்தி மார்க்கத்தின் யாத்திரிகைகள் செலவிற்கு என்ன செய்வீர்கள் என்று குழந்தைகளிடத்தில் கேட்கின்றனர் ஆனால் நாம் இவ்வாறு பதில் கூறுகின்றோம் என்று யாரும் எந்த செய்தியும் கூறுவது கிடையாது இவ்வளவு பேர் பிரம்மாவின் குழந்தைகளாக பிராமணர்களாக இருக்கின்றனர் எனில் நமக்காக நாமே செலவு செய்து கொள்வோம் அல்லவா நமக்காகவே ராஜ்யத்தையும் ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் ராஜ்யமும் நாம் செய்வோம் ராஜ்யோகம் நாம் கற்பிக்கின்றோம் எனில் நாம் தான் செலவும் செய்வோம் சிவ் பாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக கொடுக்கின்றார் இதன் மூலம் நாம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாறுகின்றோம் எந்த குழந்தைகள் படிக்கின்றார்களோ அவர்கள்தான் செலவு செய்வார்கள் அல்லவா நாம் நமக்காகவே செலவு செய்கின்றோம் நாம் யாரிடத்திலும் யாசிப்பதோ நன்கொடை கேட்பதோ இல்லை என்று புரிய வையுங்கள் ஆனால் இவ்வாறு கேட்கின்றனர் என்று மட்டும் குழந்தைகள் எழுதுகின்றனர் அதனால் தான் யாரெல்லாம் முழு நாளும் சேவை செய்கின்றார்களோ அவர்கள் இரவில் கணக்கு வைக்க வேண்டும் இதற்கும் ஆர்வம் இருக்க வேண்டும் மற்றபடி பலர் வருகின்றனர் அவர்கள் அனைவரும் பிரஜைகளாக மாறுகின்றனர் உயர்ந்த பதவி பிராப்தியாக அடைபவர்கள் மிக குறைந்தவர்கள் ராஜாக்கள் மிக சிலர் இருப்பர் செல்வந்தர்களாகவும் மிக சிலர்தான் ஆகின்றனர் மற்றபடி ஏழைகளாக பலர் ஆகின்றனர் இங்கும் அவ்வாறு உள்ளது தெய்வீக உலகிலும் அவ்வாறு இருப்பர் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது அதில் வரிசை கிரமமாக அனைவரும் தேவைப்படுகின்றனர் தந்தை வந்து ராஜயோகம் கற்பித்து ஆதி சனாத்தன தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்விக்கின்றார் தெய்வீக தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது இப்பொழுது இல்லை நான் மீண்டும் ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் ஆக மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சித்திரமும் அவ்வாறு இருக்க வேண்டும் பாபாவின் முரளியை கேட்பீர்கள் செய்வீர்கள் நாளுக்கு நாள் திருத்தங்கள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றன நீங்களும் தனது மனநிலையை பார்த்து கொண்டே இருங்கள் எவ்வளவு மாற்றங்கள் ஆகிக்கொண்டே செல்கிறது என்று தந்தை வந்து அசுத்தத்திலிருந்து நீக்குகின்றார் யார் எந்த அளவு பலரை தூய்மையற்ற நிலையிலிருந்து வெளியேற்றுவதற்கான சேவையை செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவர் குழந்தைகளாகிய நீங்கள் பால் பாயாசம் போன்று இனிமையாக இருக்க வேண்டும் சத்யூகத்தை விட தந்தை உங்களை இங்கு உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார் ஈஸ்வரனாகிய தந்தை கற்பிக்கின்றார் எனில் அவருக்கு தனது படிப்பில் புத்திசாலத்தனத்தை காண்பிக்கும் பொழுது தந்தையும் பலியாகி விடுகின்றார் இப்பொழுது நான் பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழில் மட்டுமே செய்வேன் என்று உள்ளத்தில் நினைக்க வேண்டும் அந்த உலகிய தொழில் போன்றவைகள் செய்ய வேண்டும் செய்து கொண்டுதான் இருப்பீர்கள் முதலில் சுய முன்னேற்றம் செய்யுங்கள் மிகவும் எளிதானதுதான் மனிதர்களால் அனைத்தையும் செய்ய முடியும் இல்லறத்தில் இருந்தபடியே ராஜ்ய பதவி அடைய வேண்டும் அதனால் தினமும் தனது கணக்கு வழக்கை பாருங்கள் முழு நாளின் லாபம் நஷ்டத்தின் கணக்கை எடுங்கள் கணக்கு பார்க்கவில்லை எனில் சீர்திருத்துவது கஷ்டமாகிவிடும் சிலர் தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்வது இல்லை நீங்கள் யாருக்கும் நான் துக்கம் தானே என்று தினமும் பாருங்கள் அப்பொழுது உயர்ந்த பதவியும் கிடைக்கும் அளவற்ற வருமானமும் நடக்கும் இல்லையெனில் கடைசியில் வேண்டியிருக்கும் போட்டி இருக்கிறது அல்லவா சிலர் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கின்றனர் சிலர் ஏழைகளாகவே இருந்து விடுகின்றனர் இப்பொழுது உங்களுடையது ஈஸ்வரிய போட்டி இதில் எந்த ஓட்ட பந்தயமும் இல்லை புத்தியினால் அன்பான தந்தையை நினைவு செய்தால் போதும் ஏதாவது தவறு ஏற்பட்டு உடனேயே கூறிவிடுங்கள் பாபா என் மூலம் இந்த தவறு ஏற்பட்டு விட்டது கர்ம இந்திரியங்களின் மூலம் இந்த தவறு ஏற்பட்டிருக்கிறது சரியானது எது தவறானது எது என்று சிந்திக்கும் புத்தி கிடைத்திருப்பதால் தவறான காரியம் இப்பொழுது செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார் தவறான காரியம் செய்துவிட்டால் பாபாவை அவமானப்படுத்தியிருப்பீர்கள் பிறகு மன்னிப்பு கேட்கின்றீர்கள் ஏனெனில் இப்பொழுது தந்தை இங்கு அமர்ந்திருப்பதே உங்களை பற்றிய செய்திகளை கேட்பதற்காக தான் ஏதாவது தவறான காரியம் செய்துவிட்டால் உடனேயே கூறிவிடுங்கள் அல்லது எழுதிவிடுங்கள் பாபா இந்த தவறான காரியம் செய்துவிட்டேன் பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும் நான் கருணை காண்பிப்பேன் என்பது இல்லை மன்னிப்பு அல்லது கருணை யாருக்கும் கிடையாது அனைவரும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் தந்தையின் நினைவின் மூலம் விக்கர்மங்கள் வினாசமாகும் கடந்தவைகளும் யோக பலத்தின் மூலம் அழிந்து கொண்டே செல்லும் தந்தையின் குழந்தையாக மாறிய பிறகு தந்தையை நிந்தனை செய்யாதீர்கள் சத்குருவை நிந்திப்பவர்கள் நிலைத்திருக்க முடியாது மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள்தான் நிலைத்திருக்க முடியும் மற்ற குருக்களிடத்தில் ராஜ்யத்திற்கான வாய்ப்பு இல்லை இங்கு உங்களுக்கு லட்சியம் குறிக்கோள் இருக்கின்றது பக்தி மார்க்கத்தில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் இல்லை ஒருவேளை இருந்தாலும் கூட அல்ப காலத்திற்காக தான் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கான சுகம் எங்கு உள்ளது சிறிதளவிற்கான சுகம் எங்கு இருக்கிறது செல்வத்தின் மூலம் சுகம் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது யாராவது மருத்துவமனை கட்டுகின்றனர் எனில் அடுத்த பிறவியில் நோய் குறைவாக இருக்கும் அதிகம் படித்தவர்களாக இருப்பர் என்பது கிடையாது செல்வமும் அதிகமாக கிடைக்கும் அதற்காக அனைத்தையும் செய்கின்றனர் சிலர் தர்மசாலை உருவாக்குகின்றனர் எனில் அடுத்த பிறவியில் மாளிகை கிடைக்கும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது இல்லை ஆக தந்தை எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கின்றார் சிலர் நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றனர் சிலர் இல்லை ஆக தினமும் கணக்கு வழக்கை பாருங்கள் இன்று என்ன பாவம் செய்தேன் இந்த விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டேன் போன்றவற்றை பார்க்கவும் தந்தை கட்டளையிடுகின்றார் இடுகின்றார் எனில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது நாம் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிப்பது இல்லை பாபாவிற்கு எவ்வளவு குஷி இருக்கிறது நான் வயோதிகனாக இருக்கிறேன் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இளவரசராக மாறுவேன் என்று குஷி உள்ளது நீங்கள் படிக்கின்றீர்கள் எனில் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும் ஆனால் தந்தையை நினைவு செய்வதே இல்லை தந்தை எவ்வளவு எளிய முறையில் புரிய வைக்கின்றார் ஆங்கிலம் படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது இது மிகவும் எளிதாகும் இந்த ஆன்மீக படிப்பின் மூலம் நீங்கள் மிகவும் குளிர்ச்சியாக மாறிவிடுகின்றீர்கள் இங்கு நீங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டிருந்தால் போதும் கர்ம இந்திரியங்கள் குளிர்ச்சியாக மாறிவிடும் உங்களுக்கு ஷம் இருக்கிறது அல்லவா சிவ் பாபாவிற்கு ஷரீரம் கிடையாது கிருஷ்ணருக்கு தான் ஷரீரம் இருக்கிறது அவரது கர்ம இந்திரியங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறது அதனால் தான் அதற்கு பெயர் வைத்துவிட்டனர் இப்போது அவர் தொடர்பு எப்படி இருக்கும் அவர் இருப்பதோ சத்தியூகத்தில் அவரது அங்கத்தையும் இவ்வாறு குளிர்ச்சியாக மாற்றியது யார் இதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த அளவிற்கு தாரணை செய்ய வேண்டும் சண்டை சச்சரவுகள் முற்றிலும் இருக்கக்கூடாது உண்மையே பேச வேண்டும் பொய் பேசினால் அழிந்து விடுவீர்கள் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் நல்ல நல்ல சித்திரங்களையும் உருவாக்குங்கள் அது அனைவரிடத்திலும் செல்ல வேண்டும் நல்ல பொருட்களை பார்க்கின்ற பொழுது சென்று பார்க்க வேண்டும் என்று கூறுவர் புரிய வைப்பவர்களும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் சேவை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும் தனக்கு சமமாக மாற்றுவதற்கு நல்ல பிராமணிகளும் தேவை யார் தனக்கு சமம் மேனேஜராக மாற்றுகின்றார்களோ அவர்களை தான் நல்ல பிராமணிகள் என்று கூறலாம் அவர்கள் பதவியும் உயர்வாக அடைவார்கள் குழந்தை புத்தி உடையவர்களாகவும் இருக்கக்கூடாது இல்லையெனில் வெளியேற்றி விடுவார்கள் ராவண சம்பிரதாயம் அல்லவா பின் நாட்களில் சென்டர் பாதுகாக்கும் அளவிற்கு பிராமணிகளை தயார் செய்ய வேண்டும் நல்லது இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் தந்தையிடம் தனது படிப்பின் புத்திசாலித்தனத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழிலில் ஈடுபட வேண்டும் முதலில் தனது முன்னேற்றத்திற்கான சிந்தனை வைக்க வேண்டும் இனிமையாக பால் பாயாசம் போன்று இருக்க வேண்டும் இரண்டாவது ஏதாவது தவறு செய்துவிட்டால் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் தந்தை கருணை காண்பிப்பது இல்லை தந்தையின் நினைவின் மூலம் விக்கர்மங்களை அழிக்க வேண்டும் ஏற்படுத்தும் எந்த காரியமும் செய்யக்கூடாது வரதானம் தனது சக்திசாலியான நிலையின் மூலம் அனைவரின் சுப விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகாதானியாக மாறுங்கள் விளக்கம் பின் நாட்களில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சிறிது அடைந்ததும் திருப்தியடைந்து விடுவார்கள் ஏனெனில் அவர்களது பாகமே துளியளவு அடைவதுதான் எனவே அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவர்களது பாவனைக்கான பலன் கிடைக்க வேண்டும் யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது ஆகையால் இப்பொழுதிருந்தே தனக்குள் சர்வ சக்திகளை சேமியுங்கள் நீங்கள் தங்களது முழு சக்திசாலியான நிலை மகாதானி நிலையில் நிலைத்திருக்கும் போதுதான் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தனது சகயோகத்தின் மூலம் மகாதானியாக ஆகி கொடுக்கும் தனது கடமையின் ஆதாரத்தில் சுப பாவனை என்ற சுவிட்ச் ஆன் செய்ததும் பார்வையின் மூலம் அனைத்தையும் கொடுத்து விடுவீர்கள் ஸ்லோகன் சதா ஈஸ்வரிய மரியாதைகள் படி நடந்து கொண்டே இருந்தால் மரியாதா புருஷோத்தமர்களாக மாறிவிடுவீர்கள் ஓம் சாந்தி